மலையாளத்தில் வெற்றிகரமாக ஓடின திரஷம் படத்தோடைய தமிழ் ரீமேக்ல நம்ம கமலஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு பாபநாசம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த படத்தோட படப்பிடிப்புக்காக மேக்கரை நாங்குநேரி இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் படப்பிடிப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கு கமலுடைய திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே அதில் ஏதாச்சும் ஒரு சர்ச்சை கூட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது இருக்கு போல ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததுலருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு இருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நாங்குநேரி வானமாமலை அப்படிங்கிற இடத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு படப்பிடிப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக படத்துடைய குழுவினர் அங்க இருக்கிற ஜியர் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல கமலஹாசன் ஜியர் போய் பார்த்தாரு திருநூர் எல்லாம் வச்சுட்டு போனாரு அவர் நார்த்திகன் ஆச்சே எப்படி திருநூர் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேச்சுகள் பரபரப்பா போய்கிட்டு இருந்தது இதுக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனையும் கிளம்பி இருக்கு அதாவது அந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள் வழிமுறைகள்லாம் இருக்காம் பத்து வயசு கீழ இருக்கிற சிறுவர்கள் பெண்கள் இவங்களுக்கு மட்டும்தான் தான் சட்டை அணிஞ்சுக்கிட்டு கோவிலுக்குள்ளார வர்றதுக்கு அனுமதி இருக்காம் அதை யாருமே வந்து கோவிலுக்குள்ளார சட்டை இல்லாம தான் வரணுமா ஆனா இந்த கோவிலுக்கு வந்த கமலஹாசன் கமலஹாசன் கூட வந்த பாதுகாவலர்கள் எல்லாருமே வந்து சட்டை போட்டுட்டு வந்தாங்களாம் இது கோவில் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரச்சனை கிளம்பிருக்கு சோ ஆல்ரெடி நிறைய பிரச்சனைக்குள்ளார புகஞ்சிட்டு இருக்க பாபநாசத்துக்கு இன்னொரு பிரச்சனையா இதுவும் வந்து சேர்ந்துருக்கு